எல்லாம் இறங்கி வந்தாரோ அந்த காரியத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எங்க ஐயா அழகா மூணு மூணு லைனா எழுதினார். அவர் எழுத எழுத நாம் பாட பாட இந்த பாடல் அழகாய் உருவாச்சு. ஹல்லேலூயா. இப்படிதான் 16 வருஷமா ஓடிட்டு இருக்குது. அவர் அப்படி எழுதுவாரு, நான் அதை கூட சேர்ந்து பாடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஜாடி அது மூடி. ஆண்டவருடைய மகிமை எங்கெல்லாம் இறங்கி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, முதல் சரணத்துல நாங்கள் பாடுகிறோம், மகா பரிசுத்த ஸ்தலத்துல கேருபீன்கள் மத்தியில கிருபாசனம் மீதிலே, கிருபாசனத்தின் மீதில கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தது அல்லவா. ஆமென். சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அந்த ஆலயத்தின் மேல இறங்கி வந்த கர்த்தருடைய மகிமையினால உள்ள இருக்கிற லேவியரால நிற்க கூட முடியல. அப்படிப்பட்ட மகிமை நிறைந்தவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு யோசிச்சு பாக்குறோம், அங்கெல்லாம் இறங்கி வந்தீங்களா ஆண்டவரே, இங்கேயும் நீங்க இறங்கி வரணும்னு கேக்குறது நியாயமா நியாயம் இல்லாத ஒரு காரியமா? எப்பா இது சூப்பர் நியாயம் பா, நாங்க ஏலிம் அசம்பிளில இருந்து கேக்குறோம். ஏன் தெரியுமா நியாயம் அது? ஏன்னா நம்முடைய முற்பிதாக்கள் ஆகிய மோசேயா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கு, யாக்கோபு, அவர்கள் ஆராதித்த அதே தெய்வத்தை தான் நீங்களும் நானும். ஆமென். இந்த வருஷத்துல 2022 லே அதே தெய்வத்தை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாறாதவர். இறங்குவார். அதனால்தான் தைரியமா நம்ம கேட்க போறோம். மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் இறங்கி வாங்க தேசத்துல இறங்கி வாங்க, எங்க வொர்க் ஸ்பாட்ல இறங்கி வாங்க, எங்க சொசைட்டில இறங்கி வாங்க அப்பா, எங்க மேல இறங்கி வாங்க அப்பா. இரண்டாவது சரணம் எப்படியாய் சொல்லுகிறது, முட்செடியின் மத்தியில சினாய் மலை உச்சியில கண்மலையின் வெடிப்பில கர்த்தர் இறங்கி வந்தீரே. அந்த முட்செடி எரிகிற காட்சியை தூரத்துல இருந்து யார் பார்த்தது தெரியுமா? மோசே பார்த்தார். ஹல்லேலூயா. பார்த்துட்டு மனுஷன் கம்மன் போயிருக்கலாம்ல. நம்ம எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே போயிடும்ல, அந்த மாதிரி இல்ல. ஆனா மோசே ஒரு காரியத்தை செய்தார், நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதம் வேணும்னு ஆசைப்படுறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அப்பா எல்லா கையும் மேல போதுப்பா. We need miracle. Yes. அற்புதங்கள் வேணும் அப்படின்னு உங்களுக்கு அற்புதம் வேணும்னா மோசே பண்ணினது போல நம்ம கிட்ட போனோம். ஹல்லேலூயா. கிட்ட போனோம், கர்த்தர் கிட்ட போனோம். அவன் கிட்ட போலனா அந்த காட்சி அற்புத காட்சியாய் தெரிஞ்சிருக்காது. அவன் கிட்ட போனதுனால அது அற்புத காட்சியாய் வெளிப்பட்டது. இன்றைக்கு நீங்க ஆண்டவரோடு நெருங்க 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 உங்களுடைய வாழ்க்கையில அற்புத காட்சிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் மேல இருந்து இறங்கி வந்துருவாருமா, ஆனா நம்மளுடைய பங்கு ஒண்ணு இருக்குது. கண்டிப்பா. அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்துட்டாலும் நம்முடைய பங்கு ஒன்று உண்டு. நீ கீழ இருக்கிற, நீ மேல ஏறி போனோம், மலை மேல ஏறி போனா
அந்த கிட்ட நீ நெருங்கும் பொழுது அந்த அற்புத காட்சி உனக்கு வெளிப்படும் ஆமென் ஆமென் சீனாய் மலை உச்சியில ஹalleluya அவர் சொல்றார் கொடுமுடியில நான் இறங்கி வருவேன் எஸ் சொன்னாரா அந்த கொடுமுடியில கர்த்தர் இறங்கினார் ஆனா வசனம் சொல்லுகிறது மோசே கொடுமுடிக்கு ஏறி போனான் என்று அவர் இறங்கி வரணும் நீங்க எதிர்பார்க்கறீங்களே ஏறி போணும்ங்கற பெரிய பொறுப்பு நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளிய வரணும் இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை விட்டு கொஞ்சம் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க போக 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 தான் அங்க கர்த்தரோட உங்களுடைய சந்திப்பு ஏற்படும் ஹalleluya எனக்கு போன ஞாபகம் வருது இப்போ நம்ம ஜாலியா டூர் போறோம்னா மூட்டை மூட்டையா கட்டிக்கினு போவாங்க கரெக்ட்டா நம்ம டூர் ஃபுட் மட்டும் உன ஞாபகமா கரெக்ட்டா சொல்ல புளி சாதமோ அவுச்சி முட்டை கரெக்ட் ஆமா லெமன் ரைஸோ பீஃபோ இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு போவோம் டூர் போகும்போது ஆனா மலை ஏறுகிறவர்கள் ஏதாவது ஒரு பொட்டலத்தை தூக்கிட்டு போறத பாத்துக்கிறீங்களா ஹி will never carry anything அது பாரமா இருக்கும் மலை ஏறுகிறவர்கள் எதையும் கொண்டு செல்ல மாட்டார்கள் எல்லாவற்றையும் விட்டு செல்வார்கள் ஆமென் சொல்லுங்களே இப்போ நீங்க மலை ஏறணும்னு சொன்னா அவருடைய சமூகத்துக்கு போகணும்னு சொன்னா அவர் இறங்கி வந்துருவார் நீ உலகத்துக்குரிய எல்லாவற்றையும் விட்டு சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே சந்தோஷமா பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இறங்கி வந்த விதமும் சூழ்நிலையும் வெவ்வேறாக கண்டேன் புதிய ஏற்பாட்டில் இப்பதான் இறங்கி வருவேன் இப்படிதான் இறங்கி வருவேன் சூழ்நிலையை மாத்தி அமைத்ததையும் நான் கண்டேன் பழைய ஏற்பாட்டில் ஒரு ஸ்தலத்தை பரிசுத்தப்படுத்துகிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கின அந்த ஒரு ஸ்தலத்துக்கு நடுவாக ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டி அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் ஒரு எல்லையை வச்சு அந்த எல்லைக்கு உள்ள ஜனங்க யாரும் வரக்கூடாது ஏன்னா அது பரிசுத்தமான ஸ்தலம் என்று சொல்லி அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தி மகாபரிசுத்த ஸ்தலத்திலே அவர் வெளிப்பட்டார் அங்கே ஒரு மகிமை இறங்குச்சு அப்புறம் மலையில உச்சியில அங்க பரிசுத்தப்படுத்தி அந்த மலையையே சுத்திகரிச்சு அதுக்குன்னு ஒரு காம்பவுண்ட போட்டு அதுக்குள்ள எவனும் நுழைய கூடாதுன்னு சொன்னாரு அப்படிப்பட்ட மலையில தெய்வம் இறங்கி வந்தார் ஆனால் அப்படிப்பட்ட மகிமையுள்ள தெய்வம் புதிய ஏற்பாட்டில் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது மேல் வீட்டு அறையில சீடர்கள் ஒருமனப்பட்ட அந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் அசுத்த உதடுள்ள மனுஷனாகிய நம்மை சுத்திகரித்து நமது இருதயமாகிய மகாபரிசுத்த ஸ்தலத்திலே இறங்கி வர ஆயத்தப்பட்டார் அதுக்கப்புறம் இந்த ஸ்தலத்துல தான் கிடையாது எங்க கூப்பிட்டாலும் யார் கூப்பிட்டாலும் எப்ப கூப்பிட்டாலும் உண்மையா கூப்பிட்டா அவர் இறங்கி வருவார் ஆமென் ஹalleluya கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் நேம்ஸ் பிளேஸ் அனிமல்ஸ் திங்ஸ் விளையாடுவாங்க ஞாபகம் இருக்கா குட்டீஸ்க்குலாம் names places animals things and பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களில கர்த்தர் இறங்கி வந்தார் ஆனா புதிய ஏற்பாட்டில் தனி மனிதன் கூப்பிட்டால் இறங்கி வருகிற தெய்வமா இருக்கிறார் ஹalleluya சீஷர்கள் மத்தியிலலாம் அவர் இறங்கி வந்தார் அதற்கப்புறம் அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா அப்போஸ்தலர் ரெண்டுக்கு அப்புறமா போய் படிச்சு பாருங்க சீஷர்கள்லாம் எப்படி இருந்தாங்க வேற லெவல்ல இருந்தாங்க நம்ம பாஷையில சொல்ற மாதிரி சொன்னா ஆமா மறுதலிச்சவன் இப்போ ஏஞ்சு நின்று பேசுறான் 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க என்ன நடந்தது ரெண்டுத்துக்கும் நடுவில்
கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல் இறங்கி வந்ததனால தான் ஹalleluya anointing வந்து ஆர்டினரியா நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் anointing is a package anointing comes with authority you know yes, yes. கர்த்தர் ஒரு ஸ்தலத்துக்குள்ள ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கொண்டு சென்றால் அந்த ஸ்தலத்திலே ஒரு வல்லமை வெளிப்படும் anointing is not ordinary yaar anointing is authority amen ஒரு எல்லைகளை கர்த்தர் கொடுப்பார் இந்த கோடம்பாக்கம் பகுதியிலே சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்து அதற்கு ஒரு அத்தாரிட்டியை கொடுத்து அதுக்கு ஒரு எல்லையை கொடுத்து உலகமெங்கிலும் இங்க இருந்து அனுப்பி இருக்கிறார் ஆமென் anointing comes with authority amen hallelujah அந்த authority தான் அந்த சீஷர்கள் யூஸ் பண்ணாங்க amen இன்னும் ஒரு விஷயம் நம்ம அது பாடுறதுக்கு முன்னாடி நம்ம ஆயத்தப்படணும் என்ன பாடுறோம்னா சீடர்களின் மத்தியில்னு பாடுறோம் எங்க மத்தியில இறங்கி வாங்கப்பா நீங்க பாடுறீங்களே நீங்க எல்லாரும் சீஷரா மாறி இருக்கீங்களா நீங்கள் ரசிகனா சீடனா விசுவாசியா வெசவுசியா இயேசு தம்மோடு கூட இருக்கும்படியாகவும் கடைசியாக சொல்லிட்டு போன விஷயமோ சீஷராக்குங்கள் ஆமென் கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொருவனும் சீஷனே சீஷன் ஆமென் ஹalleluya இனி வரப்போற நாட்கள்ல சாதாரண விசுவாசியா இருந்து ஒரு பிரயோஜனமோ இல்ல இல்ல லியூக்வார்ம் கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு மூட்டை கட்டி வைக்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம வரோம் எல்லாவற்றையும் வைராக்கியத்தோடு விட்டுட்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு பின்னாடி நடக்கிற சீஷர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஹalleluya ஹalleluya அப்படி நீங்கள் மாறுவீர்களானால் அப்ப நான் மாறறேன்பான் சொல்லி மனதளவுல நீங்க முடிவெடுத்தீங்கனா ஆண்டவர்ட்ட கேளுங்க சீஷர்கள் மத்தியில இறங்கினீங்களே நான் சீஷனாகிறதுக்கு ரெடியா இருக்கற ஆண்டவரே மத்தியில இறங்குங்கன்னு கேப்பீங்களா சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே நல்ல சத்தமா சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து வாருமையா வாருமையா